వందే వృందావనచరం వల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణ శ్లోకం మూర్చం అచేత కామం అజాత నిద్ర మాతు ప్రవృత్త ఇవ పదాని చక్రే అధ్యాస్త లోకాన్ అవధీరయంతి భద్రాసనం భావిత పారమేష్ఠ్యా గర్భత వర్ణీకర్చే అవ திவ்யமான கர்ப்பமுங்கிறதுனால அவளுடைய ஒரு சிம்டம்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி இட் வாஸ் வெரி டிவைன் ஆஹ் அசேத சா காமம் அஜாத நித்ரா தூக்கம் வராமலேயே தூங்கினாங்கிறது படுத்துண்டா அப்படிங்கிறார் எப்படி பகவான் யோக நித்ரையில இருக்கிறாரோ அந்த மாதிரி தேவகையும் விரும்பின படுத்துண்டா காலை எடுத்து வச்சாலே என்னமோ உலகத்தை அளக்க வைக்கிற மாதிரி ஓ ஒரு அடி மேல அடி வைக்கிறா ஃபெட்டீக்னால பாரத்தினால கர்ப்பபாரத்தினால அவளால ரொம்ப ஃபாஸ்டா நடக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்றச்சே அவ காலை அடி மேல அடி வைக்கிறத பார்த்தா என்னமோ உலகத்தையே அளக்க வந்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்த ஸ்லோகத்தை இருபதாவது ஸ்லோகம் பரிகிரம பிரேட்சித பாஷிதாத்யைஹி அந்யாதிரிஷைஹி ஆப்த விபாவனீயைஹி மதோபபன்னா மத லாலசாவா ஜிதஸ்ரமா வேதி ஜனை சசங்கே ஜனைஹி சா சசங்கே அவ நடந்துக்கிறத பார்த்த உடனே ஜனங்கள்லாம் வந்து பாக்குறவா சுத்தி இருக்கிற பரிஜனங்கள்லாம் எப்படி இருக்காருனா அவள் எல்லாம் வந்து அவளுக்கு டவுட் வருது இவளுக்கு வந்து எப்படி ஏதாவது இன்டாக்சிகன்ட் மாதிரி எதையாவது எடுத்துட்டாளா ஏன்னா இவ நடக்கிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கே இவ பார்க்கற பார்வையும் ஒரு மாதிரியா இருக்கு பேசுற பேச்சும் டிஃப்ரெண்டா இருக்கு நடக்கிற விதமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு வந்து ஜனங்கள்லாம் வந்து வியக்கிறா ஆனா அவளுடைய ஆப்த ஜனங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சகிகளுக்கோ இல்ல அவளை பத்தி தெரிஞ்சவாளுக்கோ அஹ் பகவான் இருக்காருங்கிறத புரிஞ்சுண்டு பக்கத்துல இருக்கக்கூடியதோ அவளுக்கு வந்து அவளுடைய ஒரு இங்கிதங்கள் புரிஞ்சுது பரிகிரம பிரேட்சித பாஷிதாத்தியகி அந்யாதிரிஷைஹி அந்நாதிரிசைகி வேறு கம்ப்ளீட்டா வேறுவிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் அந்யாதிரிஷம்னு டிஃப்ரெண்ட் பார்ப்பதற்கு ரொம்ப பூர்வ விலக்ஷண பிரகாரைகிங்கிற முன்பு இருக்கிறத காட்டிலும் விலக்கணமா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ ஏது பரிக்கிரம பிரேட்சித பாஷித பரிக்கிரம சுற்றுதல் ஜென்ரலி பரிகிரமம்னா சுத்தி வர்றது இப்போ இந்த இடத்துல வெறும் நட அவளுடைய நடை உடை பாவனைங்கிறோமே அது போல இங்க நடை கண் பார்வை பாஷிதம் பேச்சு முதலியவைகள் சோ முதலியவைகள் மத்ததெல்லாமும் எடுத்துக்கலாம் அவளுடைய பேச்சுக்கு வேற என்ன எடுக்கிறது நடை சேஷ்டா பண்ணா சொல்லலாம் ஏன்னா இப்போ லேகனம் எல்லாம் உங்களுக்கு இங்க வந்து பரிக்கரமால வராதே நடையில வராது பேச்சு கண் பார்வையில வராது பேச்சுலயும் வராது சோ அதனால லிலேகங்கிறச்சே வரையறுது இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா அந்யாத்ர செய்தி வேறு விதமாக இருக்கக்கூடிய ஆனா ஆப்த விபாவனியைகி ஆப்தரிச்சே அத்தியந்த அந்தரங்க அவகந்தவ்யகி ரொம்பவும் அந்தரங்கமாக இருக்கக்கூடிய ஜனங்கள்னால புரிய பெறுகின்றதான ஒரு நடவடிக்கை அவளுடையது இதனால் ஜனங்கள் ஜனகி சசங்கே ஜனங்கள் வந்து அவளை வந்து இந்த மாதிரி அஹ் இருக்குமோ அப்படின்னு அவ வந்து யோசிச்சாலாம் ஜனங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா மத உப ரொம்ப கர்வம் புடிச்சிருத்தோ அவளுக்கு அப்படின்னு ஜனங்கள் நினைச்சாடா உண்மை தெரியாதவா தேவகிய பத்தி அங்க பகவான் இருக்கார் பகவத் சங்கல்பம் அது இவ யார்ட்டையும் பேசக்கூடாது அந்த அந்த ஒரு தியானத்துல எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி தேவகிய வந்து பரிசீவ் பண்ணணும் அது வந்து ஆப்த ஜனங்களுக்கு தான் புரிஞ்சது மத்தவாளுக்கு புரியல சோ மத்தவர்கள்லாம் அவளுடைய நடைய எப்படி நினைச்சான்னா ரொம்ப கர்வம் பிடிச்சு அவ பாக்குறா போல இருக்கு பிரேட்சிதம் பிரேட்சிதம்ங்கிறத வந்து மத உப பண்ணாங்கிறதோட எடுத்துக்கணும் இவர் வந்து உத்தமூர் சுவாமிகள் அப்படிதான் எடுக்கிறார் நினைக்கிறேன் ஒவ்வொன்னு ஒவ்வொன்னுத்தோட கனெக்ட் பண்றார் அப்தீக்ஷிதர் அப்படியே விட்டுற அதாவது பிரேக்ஷண விசேஷன ஆஹ் மத அதீனா இவர் அதாவது மந்தரா மத லாலசா மதங்கிறது இந்த இடத்துல வந்து மது மது அருந்துதல் அதனுடைய அத லாலசா அப்படின்னா ரொம்ப ஒரு மது அருந்துதல்னால என்ன ஒரு லாலசா ரொம்ப ஒரு இன்டெக்சிகேட்டட் ஃபீலிங் இருக்குமோ ஒரு லெதார்ஜி வருமோ அது போல இருக்கா அது வந்து பிரேட்சிதம் அப்படியே கண் பார்வையே மெதுவா அப்படி திறந்து பாக்குறது இந்த மாதிரி பார்வைகள்லாம் வந்து மதத்தினாலேயோ அப்படின்னு தோன்றது மத உப பண்ணாங்கரிச்சு பரிக்கிரமணம் அவ தேக கம்பனம் தேக கம்பனம் அதாவது க கால் நடுங்கம் உடம்பு நடுக்கத்தோட அப்படியே ஆடிண்டே அவ காலை எடுத்து வைக்கிறாளாம் பகவானுடைய ஒரு பாரம் ஒண்ணு அதனால அவ காலை எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒண்ணு அல்லது இப்படிதான் பகவத் சங்கல்பம்ங்கிறது ஒண்ணு இருக்கோம் இல்லையோ அஹ் ஜனங்கள் அதை வந்து வேற விதமா பாக்குற ஜனங்கள் எப்படி நினைக்கிறானா மதேன யுக்தாங்கிற மத கர திரவிய சேவா கிருதேன மதேன யுக்தா மதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரவியத்தை ஆசேவனம் பண்ணதுனால அப்படின்னு ஐ விட் ப்ரிஃபர் இந்த மத உபபண்ணாங்கிறத வந்து மத ஆசேவனம்னு எடுத்துட்டு மத லாலசாங்கிறத வந்து மதம் ப்ரைடுனால அவ அப்படி அப்படி மேல் பார்வை பார்க்கறா அதை பிரேட்சிதத்துக்கு போட்டுக்கணும் ஸோ மத உபபண்ணா பரிக்கிரமணம் அவ வந்து தடுமாறிண்டு நடக்கிறா போல இருக்கிறத பார்த்தா எதையோ அருந்தினாப்புல இருக்கோ அப்படின்னு ஜனங்கள் நினைக்கிறா தடுமாறுறது கர்ப்பபாரத்தினால இருக்கலாம் அடுத்தது பிரேஷிதம்னு எடுக்கிறச்சு முன்னாடி இருந்த பார்வையை விட ரொம்ப மெதுவான ஒரு பார்வையா இருக்கு அது வந்து மத லாலசா மதன்னா இந்த இடத்துல ரெண்டாவது மதங்கிறத வந்து கர்வம் அப்படின்னு எடுத்துட்டு கர்வத்தினால மெதுவா ஒரு பார்வை ஒரு லதார்ஜியா இருக்கக்கூடிய ஒரு பார்வை அல்லது மதத்தினால அப்சார்ப்டுன்னு எடுத்துக்கலாம் லாலசாங்கரிச்சு அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடியது ரொம்பவும் பிரைட்ஃபுல்லா ப்ரைட்ஃபுல்லா இருக்கிறதுனால ஒரு கண் பார்வையே வந்து அப்படி மேலோங்கி நோஸ் நோ சிந்தி ஏருங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ ஷோயிங் ஏர்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்வையா கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் அவளுடைய பேச்சு வந்து ஆனா ஜிதஸ்ரமா இது என்னங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஜிதஸ்ரமான ரெண்டு விதமா இதை போட்டுட்டும் அப்பதீக்ஷி தரும் ஒன்னும் அதை பத்தி பெருசா சொல்லல சிரமத்தை ஜெயித்தவள் போல் இருக்கிறாள்ங்கிறது இது எப்படி சொல்றாருன்னா அதாவது ஜாதஸ்ரமானு இன்னொரு பாடம் இருக்கு இந்த இடத்துல ஜிதஸ்ரமான்னு எடுத்துக்கலாம் ஜாதஸ்ரமான்னு எடுத்துக்கலாம் அதாவது சிரமம் ஏற்பட்டவள் போல் இருக்கிறாளோ அப்படின்னு பார்க்கலாம் ஆனா அது வந்து முன் போல இல்லாம வேறு விதமா இல்லையே இட்ஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸ் ஃபார் உமன் அதனால அப்படி இருக்க முடியாது இந்த ஜிதஸ்ரமாங்கிறத எப்படி சொல்றாருன்னா சந்தம் சோட்வா இருக்கக்கூடிய சிரமத்தை அவ பொறுத்துண்டு தபேக்ஷையா காரியக்ஷமா அத பொருட்படுத்தாமல் அவ வந்து ஏராளமான காரியத்தையும் பண்றா இது இது ரெண்டு விதமா பிரிச்சுருங்கோ மத உப மத மதாலசாங்கிறத ஒரு பக்கம் பிரிச்சுண்டு ஜித ஸ்ரமாங்கிறத ஒரு பக்கம் பிரிச்சுட்டோம்னா சிரமத்தை வென்றவள் ஃபெட்டிக்கு கூட தெரியாத அவ காரியத்துல அப்படியே ஈடுபடுறா ஒரு சமயம் பார்த்தா அப்படியே லெத்தார்ஜிக்கா இருக்கா இன்னொரு சமயம் பார்த்தா கிடு கிடு கிடுன்னு எல்லா காரியத்தையும் பண்றா என்னமோ சிரமத்தை ஜெயிச்சவள் போல இப்ப இவ இவளுக்கு கர்ப்பம் தரிச்சிருக்கா இல்லையா சோ கர்ப்ப வரா ஆலசாவா இருக்கணும்

எப்படி சிரமத்தை ஜெயிக்க முடியும் சிரமம்ங்கிறது அந்த வெட்டிகுங்கிறது இட் இஸ் அ நேச்சுரல் ஸ்டேட் ஃபார் அ பிரெக்னன்ட் உமன் ஆனா அதை ஜெயிச்சவள் போல இருக்காளே அப்படின்னு ஜனங்கள் அவளை பார்த்தா வித்தியாசமாக ஆப்த விபாவனியம்ங்கிறது வந்து கூட இருக்கிறவர் குண்டிதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சகிகள்னு அங்க பெருசா என்ன யாரு இருப்பான்னு தெரியல இஸ் இது மாதிரி விஐபி ஜெயில் மாதிரி அவன் கம்சன் போட்டிருந்தாள்னா நிறைய பரிஜனங்களோட இருந்திருக்கும் இல்ல இவ கர்ப்பமா இருக்காங்க அந்த அவளை பாத்துக்கிறதுக்கு ரெண்டு பேரை போட்டிருக்கலாம் அங்கதான் பகவானுடைய ஒரு சங்கல்பம் அந்த இடத்துல மோகம்ங்கிறது ஏற்படலாமோ இல்லையோ கம்சனுக்கு சோ அதுல ஹி மைட் எவ் அலவுடு சர்டன் பீப்புள் டு பி வித் அது கூட இருக்கலாம் பரிக்கிரம பிரேட்சித பாஷிதாத்யை அந்நாதைஹி ஆப்த விபாவனீயை மத உபபன்னா மதோபபன்னா மத லாலசா வா ஜிதிரமா வா இ ஜனஹி சசங்கே சோ அந்நாதிருஷைகி வேறு விதமாக இருக்கக்கூடிய அஹ் ஆப்த விபாவனைகி கூட இருப்போரால் மட்டும் விபாவனீயம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பரிக்கிரம நடை பிரேட்சிதம் பார்வை பாஷிதாத்யகி பேச்சு முதலியவைகளினால் மத உபபன்னா மது திரவியம் அருந்தினவளாக இருக்காளோ உபபன்னான சேர்ந்தது மதத்தோடு சேர்ந்தவளாக இருக்காளோ அல்லது மத லாலசா கர்வத்தினால் கர்வத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவளோ அல்லது ஜிதஸ்ரமா சிரமத்தையே ஜெயிச்சவளோ என்று ஜனகி சசங்கி ஜனங்களால் சந்தேகப்படும்படியாக இருந்தாள் சரியா பரிக்கிரம பிரேட்சித பாஷிதாத்ய அந்நாதை ராப்த விபாவனீயை மதோபன்னா மத லாலசாவா ஜிதசிரமாவே ஜனை சசங்கே அடுத்தது அடுத்தது வந்து இது இது நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ஒரு வெரி பியூட்டிஃபுல் அஹ் சீன் இது சேஷே சேஷேஷயாம் கருடேன யாந்திம் பத்மே நிஷண்ணாம் அதிரத்ன பீட்டம் அவ தேவகி பகவான வந்து வயத்துல இருக்கா அதனால அவளுக்கு திவ்யமான சில ஒரு காந்தி இருந்தது திவ்யமான சில ஒரு ஒரு சித்திகள் ஏற்பட்டது அவளுக்கு அவளா வந்து வரையறுச்சே பூனங்களை வரைஞ்சா அப்படிங்கும் பொழுது கூட அவளை பார்க்கறா அவளுடைய ஆக்கிருத்திய சுவாம் ஆக்ருதி தன்னுடைய ஒரு ஃபார்ம வந்து எப்படி பாக்குறா அப்படின்னா சேஷ சயனத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி தன்னை பாக்குறாளாம் கருடேன யாந்தீம் கருடனோட கருடன் மூலியமாக கருடனுங்கிற ஒரு ஒரு யானத்துல ஒரு வெஹிக்கல்ல போகிற மாதிரி பாக்குறா தன்னையே சுவாம் ஆக்ருதி ததர்ஷ பத்மே நிஷண்ணாம் தாமர பூல மாதிரி தன்னையே பாக்குறா அதி ரத்ன பீட்டம் அந்த தாமர பூல உட்கார்ந்துண்டு ரத்ன பீட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தாமர பூ மேல உட்கார்ந்துருக்கிற மாதிரி பாக்குறா அதி ரத்ன பீட்டம் பத்மே நிஷண்ணாம் ஒரு ரத்ன பீடம் ரத்னத்தினால் ஆன ஒரு சீட்டு அதுக்கு மேல பத்மே தாமரை பூவுல நிஷண்ணாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தன்னையே பார்த்தா ஹயானனைகி ஹய குதிரை குதிரை முகத்தை கொண்டவர்கள் வந்தி கிம் ஆசிரித ஏற்றுக்கொள்ளப்பட்ட வந்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருத்தியாம் வந்திங்கிறது ஸ்துதி பாட்டகா ஒரு அரசன் இருந்தா அரசனை வந்து அப்பப்போ போற்றாரா மாதிரி சில பேர் எல்லாம் அப்படியே வந்து பக்கத்துல நின்றுட்டு பாடுவா வந்திகள் வந்திகள்னு பேரு அஹ் மாகதான்னு சொல்லுவா அல்லது ஸ்துதி பாட்டகான்னு சொல்றது இவர்கள் வந்து நாடகத்துல எல்லாம் பார்த்தோம்னா ராஜாவுக்கு டைம் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லைன்னா சீசன் சேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணுவா இந்த மாதிரி அப்பப்போ நடுவுல வந்து ஸ்லோகங்கள் சொல்லுவா ஒரு ராஜாவை எழுப்புறதுல இருந்து அவனை தூங்க வைக்கிற வரைக்கும் கூடவே நின்று பாடக்கூடியவர்கள் அவர்கள் வந்து வந்தி வந்தி ஜனாக சோ ஆசிரித வந்தி கிருத்தியாம் இவ வந்து வ வந்தி ஜனங்களினுடைய ஒரு செயலை ஆசிரித ஏற்றுக்கொண்டவர்களான ஏற்றுக்கொண்டவளாக தன்னை பார்த்தாள் ஆசிரிதான் சொல்ற ஆசிரிதா வந்தி வந்தி கிருத் ஆஸ்ரிதா வந்தி கிருத்தியா எஸ்ஐ யாருக்காக இந்த ஒரு பாடும் செயல் ஏற்கொள் மேற்கொள்ளப்பட்டதோ கிம்புருஷர்களால் அப்படி விக்கிரவாக்கியம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் யாருக்காக இது செய்யப்பட்டதோ அப்படின்னு சரியா சோ ஹயானனைகி குதிரை முகத்தை கொண்ட அந்த கிம்புருஷர்களால வந்து கிருத்தியாம் யாருக்காக ஒரு பாடுறது அப்படிங்கிற ஒரு செயல் அதாவது சுத்தி நின்றுட்டு இந்த எல்லாம் பாடிட்டு இருக்கா இப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆக்கிருத்தியை சுவாம் ஆக்கிருத்தி சா ததர்ஷ இதுல நடுவுல ஒரு வேர்டை போட்டிருக்காரு இந்த ஸ்வப்ன திருஷதானு போட்டிருக்கு இது வந்து ஸ்வப்ன திருஷான்னா ஸ்வப்னத்துல இருக்கக்கூடிய கண்பார்வையோட பார்த்தாள்னு எடுத்துக்கலாம் விச் மீன்ஸ் அவ வந்து ஸ்வப்னம் காணும் பொழுது தானே வந்து சேஷன் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் கருட வாகனம் போற மாதிரியும் இல்ல ஒரு பத்மாசனத்துல உட்கார்ற மாதிரியும் சுத்தி வந்து ஸ்துதி பாட்டுக்காடுலாம் அவளை போற்றி பாடுற மாதிரியும் தன்னை தன்னுடைய சொப்னத்துல பார்த்தா அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஸ்வப்ன திருஷா ததர்ஷன்னா ஸ்வப்னத்துல பாக்குற மாதிரி தன்னை பார்த்தா சொப்பன கண் பார்வை இருக்கும்படியாக ஒரு பார்வையில பார்த்தா அப்படின்னு எடுத்துக்கலாம் தட் இஸ் இதெல்லாம் சொப்னமோ அப்படின்னு நினைச்சுண்டு சொப்ன திருஷா தர்ஷன் நிஜமாவே அவளுக்கு நடந்தது ஏன்னா அடுத்தது வந்து சொல்ல போறது எல்லாம் என்னன்னா பகவான வந்து இன்னொருத்தருக்கு தெரியாத நம்மளும் பகவான் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது நம்ம சேவ புரியலாமேன்னுட்டு விஸ்வக்சேனர் வராறாம் அஹ் எல்லா தேவதைகளும் அங்க வந்து நமஸ்காரம் பண்றாளாம் இதெல்லாமும் அவ பாக்குறாங்கிற சோ அவ தனக்கு நடந்த விஷயங்களை தான் வந்து ஸ்வப்னத்துலதான் இருக்கோமோ அப்படின்னு நினைச்சுட்டு அவ பாக்குறா ஸ்வப்ன திருஷா ஸ்வப்ன ரூபையா திருஷ்டியா ஸ்வப்னத்தை பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டியில அவ இது எல்லாத்தையும் பார்த்தா சோ கேன் ஆக்சுவலி பி இந்த ஸ்வப்னம் ஆர் ஸ்வப்ன திருஷ்டிங்கிறச்சுனத்துல இருக்கும் திருஷ்டி இப்போ இருக்கிற மாதிரி நினைச்சுண்டான் ஸ்வப்ன திருஷ்டியா இவ ததர்ஷன் அந்த இவாவை கம்யமா போட்டுண்டு

விஸ்வம் அபஷியத்து அந்த தற்காத்திகம் அத் வார்த்தைகள் வந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அன்மயம் பண்றச்சு ரொம்ப தடுமாறுறது கொஞ்சம் எப்படின்னா என்னென்னெல்லாம் அதுல வந்து உள்ளர்த்தங்கள் வர முடியுங்கிறதுக்கு வந்து இது பாசிபிலிட்டிஸ் இருக்கே ரொம்ப இதுவா இருக்கு அழகா இருக்கு அது எஸ்ய விபோஹோ பகவான் வந்து விபு விபூன்னு சர்வ வியாபியா இருக்கக்கூடியவர் அவரை வந்து அபரிச்சின்னா விபூன பிரிக்க முடியாத ஒரு தன்மையை கொண்டவர் விபு அப்படின்னு சொல்றோம் சோ அப்படி இருக்கக்கூடிய பகவான் அவருக்குள்ள அவருடைய வயத்துல இந்த உலகம் முழுக்க இருக்கா அசேஷம் அந்தஸ்திதம் ஜெகத் ஆகையினால அவர் இப்ப என்ன ஆயிட்டார் ஜெகந் நிவாசகா ஜகத்தினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அவர் இன்னொருத்தர் வயத்துல இப்ப இருக்கார் தேவகியினுடைய வயத்துல உட்கார்ந்து இருக்காரு பயத்துல பகவான் விஷ்ணுவனுடைய வயத்துல உலகமே இருக்கு இந்த அத் என்ன சொல்றதுங்கிறார் நகா தாத்ஷம் அத்தம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயமானது நகா எங்களுக்கு தர்க்க அதிகம்ங்கிறார் தர்க்கத்தை லாஜிக் தர்க்க அதிகம் தர்க்கம் அப்ப அதிசயத்து இது வந்து வ வரலையே ஏன்னா இதுல வேற அவ தனக்குள்ள வந்து பகவான பாக்கல ஆத்மன அந்த தனக்குள்ள உலகத்தை பாக்கிறான் இப்ப இதுல என்னென்ன அத்தம்னு யோசிச்சு பார்த்தோம்னா முதல்ல வேர்ட் பை வேர்டு அர்த்தத்தை சொல்லிடுறேன் எஸ்ய விபோகோ எந்த ஒரு விபுவான பகவானுடைய அந்த உள்ளுக்குள் அசேஷம் ஸ்திதம் முழுவதும் இருக்கிறதோ தம் ஜகந்நிவாசம் அந்த ஜெகந்நிவாசம் உலகத்திற்கே நிவாசமாக வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய தம் அந்த பகவானை அந்த உள்ளுக்குள் வைத்திருக்கக்கூடியவளான தேவகி தத் தத்துங்கிறது வந்து தத்து விஸ்வம் அப்படி எடுத்துப்போம் ஆஹ் கரெக்ட் தத்து விஸ்வம் ஆத்மனஹா அந்த அபஷியத்து இப்படி அன்பயம் சோ அந்த உலகத்தை தன்னுள் பார்த்தாள் இப்போ இதுல வந்து பகவான பார்த்தாங்கிறத சொல்லல எந்த பகவான வந்து உள்ள வச்சுட்டு அவ தன்னுள்ள என்ன பார்த்தான்னா தத்து விஸ்வம் ஏவ அபஷியத்து இது போட்டிருக்காரு ஏ தாதிருஷம் அத்தம் இப்பேற்பட்ட ஒரு அதாவது மூணு லைன்ல சொல்லி இருக்கக்கூடிய இந்த அத்தமானது தர்க்க அதிகம் நகா எங்களுக்கு இட் டிஃபைஸ் அவர் லாஜிக் அப்படின்னு விட்டார் தர்க்கத்தை காட்டிலும் மீறினதாக இருக்கு இங்க வந்து ரொம்ப சுலபமா அதர்க்கிய பகவதா சங்கல்பேன கிருத்தே க அனுபபத்தி இது என்ன ஒட்டி வரலன்னு எப்படி சொல்ல முடியும் இதுல வந்து பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால ஏற்பட்டது க அனுபபத்தி உபபத்திகின்னு சேர்றது கரெக்டா ஒட்டி வர்றதுன்னு அர்த்தம் அனுபபப்திகின்னு ஒட்டி வரல ஒட்டி வரலன்னு எப்படி நம்ம பேச முடியும் பகவானோட சங்கல்பம் அவனுடைய அச்சிந்தியமான ஒரு விளையாட்டுல அந்த லீலையில வேணாலும் நடக்கலாம் பகவான் உள்ள வச்சு அந்த பகவானுக்குள்ள இருக்கிற உலகம் இருக்கு ஆனா உலகத்தை அத்புதங்கள் எப்படி கணக்கிடணும்னா முதல்ல விபுவா இருக்கிறவர் எல்லா இடத்துலயும் அபரிச்சின்னமாக சர்வ வியாபியா இருக்கக்கூடிய பகவான் தேவகி வயித்துல இருக்காருங்கிறதே முதல் அற்புதம் ரைட்டா அதுக்கப்புறம் இந்த இந்த உலகத்தை வந்து வயத்துல வச்சுண்டு அப்படி இருக்கிற பகவான் இவ வயத்துல இருக்கார்னா அது ரெண்டாவது அற்புதம் இல்லையா மூணாவது பார்த்தோம்னா அவரை பார்க்க முடியலைங்கிறது இப்போ வந்து இன்னொரு அற்புதம் பகவான் அங்க தசிய அதர்ஷனம் ஏவ ஏன்னா பகவான பார்த்தாங்கிறது சொல்லல தது விஸ்வம் ஏவ அபசியத்துங்கிறான் உலக உலகத்தை தான் பார்த்தாங்கிறான் அப்போ பகவான பார்க்கலங்கிறது மூணாவது அத்புதம் நாலாவது அற்புதம் உலகத்தை தன் வைத்துக்குள்ள பாக்குற தேவகிங்கிறது ஒரு அற்புதம் அஞ்சாவது என்னன்னா இந்த தேவகி இந்த உலகத்துல ஒரு பார்ட்டா அந்த உலகம் இப்ப எங்க போச்சு அவ வைத்துக்குள்ள இருக்கு இது எப்படி சாத்தியம்ங்கிறா இது ஒரு அற்புதம் ஆயிடுதா இந்த யசோதை வந்து வாயை திறந்து மண்ணை காமிங்கரிச்சு அந்த வாய்க்குள்ள ஒரு உலகம் அதுக்குள்ள ஒரு விரகுலம் அதுக்குள்ள இன்னொரு ஒரு யசோதை அந்த யசோதை கிருஷ்ணனுடைய வாயை பார்த்தாலும் இப்படி வந்து ஒரு இன்ஃபினிட் ப்ராகிரஷன் மாதிரி ஓடின் இருந்தது அந்த இடத்துல அது போல இங்க வந்து ஒரு அற்புதம் ஷீஸ் பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஆனா அந்த அந்த அத அந்த வேர்ல்ட அவ உள்ள பார்த்தான்னா இது எப்படி இந்த பேரப்பட்ட அர் அற்புதம் தர்க்க அதிகமா இருந்தா இல்லாத எப்படி இருக்கும் இது லாஜிக்கெல்லாம் இங்க கொண்டே வர முடியாது அதுதான் அங்க ஆமா ஒரு இன்ஃபினட் லூப்ல ஓடிண்டே இருக்கும் அது அதுக்கு வந்து தர்க்கத்துல ஒரு வார்த்தை உண்டு பேர் என்ன முடியவே முடியாதுபா இட்ஸ் இட்ஸ் நெவர் எண்டிங் லூப்புக்கு இன்ஃபினிட் லூப்புக்கு ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு வேர்டு ஒண்ணு உண்டு அனவஸ்தா அனவஸ்தா தோஷம் ஆமா நிக்கிறது இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் கண்டினியூஸ்லி அவனஸ்லி அந்த விபோர் அசேஷம் ஜெகன் தமனோ விஷ்விய அந்த தர்ம் தாசம் அதுபுதம் நேசிகராலதான் இப்படி யோசிக்க முடியும் தோணும் சுராசுராதீஸ்வர மௌளி ஜாம்பூனத விசீர்ணாம்பூனதம்யம் தேவகிசேனரை பாக்குறான் அநீக நேதாரம் பகவானுடைய சேனை அநீகம் அனீகன சேனா சேனையினுடைய நேதா சேனானி சேனாபதிய பாக்குறான் சேனாபதிங்கிறது விஸ்வக்சேனஹா சோ விஸ்வக்சேனம் ஆராத்து ஆராத்துன்னா பக்கத்துல அவைஷத்தை பார்த்தாள் சர இவ தேவகி பார்த்தாள் எப்படி அந்த அவர் எப்படி இருக்காருன்னா தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்றா ஏன்னா பகவான இந்த ரூபத்துல சி இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான தானே அதுல வந்து நமஸ்காரம் பண்ணணும்னா ஒரு பெரிய அனுகிரகம் தானே நமக்கு அப்படின்னு நினைச்சுண்டு இவாளெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது இவர் தட்டின் இருக்கார்

அது வந்து என்னத்தினால இந்த ஒவ்வொரு தேவர்களும் அசுரர்களும் வந்து நான் நமஸ்காரம் பண்றேன் நான் நமஸ்காரம் பண்றேன்னு இந்த தலையில தட்டுவாராம் விஸ்வக்சேனர் மௌலி காத்தாத்து ஒருத்தரோட மகுட்டத்து மேல அடுத்தது நீ போ அடுத்தது நீ போச்சு ஆச்சு எழுந்துரு அடுத்தது வரணும் அப்படின்னு ஒண்ணு தட்டணுமோ இல்லையோ ஒருத்தர் அத வந்து இவர் கையில இருக்கக்கூடிய பெரம்பால அவர் வந்து தட்டுறா ஒருத்தரோட தலையில சுராசுர அதீஸ்வர மௌலி காத்தாத்து அதை தட்டுறதுனால சுர அசுர தேவர்கள் அசுரர்கள் இவர்களுடைய அதீஸ்வர இதுல வந்து தலைமை வாங்கக்கூடிய ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் தலைமை தாங்கக்கூடிய அசுரர்களும் தேவர்களும் அவர்களுடைய மௌலி தலையில் அல்லது மக்குட்டம் கிரீட்டம் அந்த கிரீட்டத்துல என்ன மௌலின்னா கிரீட்டே தம்மில்லே ரெண்டுமே அலவுடு கிரீட்டத்துக்கும் மௌலின்னு பேரு அஹ் தம்மில்லம்னா தலைமுடி சிவனுக்கு மௌளவ் கங்கா சசாங்கோ கரச்சரணத்தலே தலையே சீதலாங்கா ஒரு ஸ்லோகம் இருக்கு மௌளவ் கங்கா சசாங்கம் அங்க வந்து தலைமுடி ஜட்டாமுடின்னு பேரு கிரீட்டத்துக்கும் மௌளின்னு ஒரு அர்த்தம் சோ இங்க வந்து தேவாசுர பிரதான தேவாசுரர்களுடைய கிரீட்டத்துல காதாத்து தட்டுறதுனால இல்ல ஒரு அப்படி தட்டி தட்டி ஆஹ் நீ கிளம்பு நீ கிளம்பு அடுத்தது அப்படின்னு சொல்றது தட்டி தட்டி என்ன காத்தாத்து யாருடைய வேத்திர சிருங்கம் யாருடைய அஹ் வேத்திர பெரம்பு ஜாம்பூனதன தங்கம்னு அர்த்தம் ஆஹ் ஜாம்பூனத அதுக்கு ஒரு ஒரு கதை மாதிரி சொல்றா சில புராணத்துல எல்லாம் ஜம்பு எங்க இருக்கோ அந்த விரக்ஷங்கள் தான் கோல்ட் மைன் இருக்கு இந்த மாதிரி ஏதோ இருக்கு ஒரு கதை ஏன் தங்கத்துக்கு ஜாம்பூ நதன்னு பேருன்னு பொண்ணும் கரெக்டா சொல்ல முடியல எப்படி அப்படி ஒரு பெயர் வந்ததுன்னு புராணத்துல இருக்கோம் ஜாம்பூ நத தங்கத்தினாலான வேத்திர பெரம்பு அதனுடைய ஸ்ருங்க அக்ரம் மேல் பகுதி நுனிப்பகுதி அது விசீர்ணம் சோ யாருடைய பெரம்பானது யாருடைய தங்க பெரம்பானது விசீர்ணம் ரொம்ப விலவலத்து போயிடுத்தோ மேல தட்டினத்துனால அப்பேற்பட்ட அநீக நேதாரம் விஸ்வக்சேனம் அவர் மேலும் எப்படி இருக்காருன்னா அலட்சிய சந்தோஷம்ங்கிறார் ரொம்ப ஹாப்பியா இருக்காராம் இந்த சந்தோஷம்ங்கிறது வந்து அபிவியக்த ஆனந்தம் அந்யைஹி அலட்சியம் சோ அபிவியக்த ஆனந்தம்னா எல்லாராலும் ஆனந்தத்தை காண்பிக்கப்பட்டது இவர் தட்டுறார் இவருக்கும் சந்தோஷம் தட்டு வாங்குறவாளுக்கும் சந்தோஷமா அந்த இடத்துல சோ ஆலட்சிய சந்தோஷம்னா அந்த இடத்துல வந்து சந்தோஷம் தெரியறது இவர் தட்ட அந்த இப்ப அசுரனும் தேவனும் வந்து ரொம்ப கோச்சினான்னா அந்த இடத்துல இவருக்கு சந்தோஷம் இருக்குமா என்ன விஸ்வக்சேனருக்கு இருக்காது இல்லையோ அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனாலதான் இவருக்கும் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் அதனால ஆலட்சிய சந்தோஷம் ஒரு ஆலட்சிய நன்கு தெரியக்கூடிய ஒரு சந்தோஷத்துடன் அப்படியே சிரிச்சு முகத்தோட விஸ்வக்சேனர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு ஆனா அந்யகி அலட்சியம் தேவகி மாத்திரம் வாக்க முடியறது மற்ற ஆளாலும் வாக்க முடியலை அந்த இடத்துல அந்நேகி அலட்சியம் மற்றவர்களால் அறிய பெறாத பார்க்க முடியாத இருக்கும் அநேக நேதாரும் ஆர்மி கமாண்டரான விஸ்வக்சேனரை ஆராத்து பக்கத்திலே சமீபே அவைக்ஷத பார்த்தாள் உம் சுராசுராதீஸ்வர மௌலி காதாது விஷீர்ண ஜாம்பூனத வேத்திரஸ்ருங்கம் வேத்திரசிருங்கம் ஆலக்ஷிய சந்தோஷம் அலக்ஷம் அந்யை அனீகனேயதாரம் அவைக்ஷத ஆராத்து பெருமாளை பாத்துட்டு நம்ம தீர்த்தம் வாங்கினதுக்கு அப்புறம் தலையில கொடுப்பாளு அது மாதிரியா அது ஷடாரி அப்படியா அந்த மாதிரியேன்னு எடுத்துக்கலாம் இது வந்து என்னன்னா அப்படி இல்ல ஆக்சுவலி என்னன்னா அது பாதுகே ஷடாரி எடுக்கறச்சு அந்த ஷடாரி வந்து பாது இது கிரீடம்னு சொல்றோம் இல்லையா அதுல மேல பாதுகையும் இருக்கு ஒண்ணு ஷடங்கிறது அஹ் ஷட்டாரிங்கிறது ஞாபகம் வருது ஆஹ் ஒரு வாயுவாம் அந்த வாயு வந்து என்னன்னா நமக்கு ஜென்மா ஜென்மா இருக்கக்கூடிய அந்த வாயு ஜென்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாயு அதுக்கு வந்து ஷட்டன்னு பேரா அந்த வாயுவுக்கு எதிரியா இருக்கக்கூடியது அந்த பகவானுடைய திருவடி அப்படின்னா ஜென்மமே வராமல் பண்ணிடுமா அந்த ஷட்டாரி நம்ம தலையில வச்சுட்டோம்னா அதனாலதான் பெருமாள் கோவில் போனா கட்டாயம் ஷட்டாரி வச்சுக்கணும் அது என்ன நமக்கு வந்து ஏதோ ஒரு சம்ஸ்காரத்துல அந்த ஜென்மம் இல்லாத பண்ணிடுவானோ இல்லையோ புனர்ஜென்மா இல்லாத பண்ணிடுவானோ இல்லையோங்கிறதுக்காக அந்த ஷட்டாரிங்கிற அது வேற இது வந்து இப்போ ஒரு வாசல்ல பியூன் மாதிரி நின்னுட்டு இருக்காரு நம்ம சேனர் ஒருத்தரையா பியூன் கூட இல்ல அவர் தான் அதிகாரி ஆக்சுவலி சூப்பர்வைசர் மாதிரி நின்னுட்டு இருக்காரு ஒருத்தரா உள்ள போகணும் போன உடனே ஆச்சா ஆச்சான்னு தட்டி ஆ சரி நீ கிளம்பு போறோம் உனக்கு டைம் ஆயிடுது அப்படின்னுட்டு அவரோட பெரம்பால தட்டுற அதுதான்ங்க இது வந்து ஒரு இமேஜினேஷன் அந்த வைகுண்டத்துல என்ன நடந்திருக்கோங்கிறத இமேஜின் பண்ணி அதனால அப்படியே அவருடைய பெரம்பே வந்து இங்க விள வளர்த்து போய் அப்படியே இட்ஸ் இட்ஸ் இன் டேட்டர்ஸ் அந்த கார்னர் நல்ல வெல் யூஸ்டு கேன் அப்படின்னு தெரியறது அதை வச்சுட்டு பக்கத்துல இங்க வந்து பெருமாள் எங்க இருக்காரோ அங்கதானே இருக்கணும் விஸ்வக்சேனரும் இங்க தானே இப்போ வந்து இப்போ விஷ்ணு இருக்கார் அதனால பக்கத்திலேயே காடா நிக்கணும் இல்லையோ விஸ்வக்சேனர் வந்துட்டார் அங்க பகவானும் வந்து அலட்சியா

அலட்சியம் அலட்சிய சந்தோஷம் அலட்சிய ஆலக்ய சந்தோஷம் அலட்சிய மன்மையி அநேக நேதாரம் அவைக்ஷராது அடுத்தது இது வந்து இன்னொரு ஒரு தெய்வீக வெளிப்பாடு அந்த திவ்யமான கர்ப்பம்ங்கிறதுனுடைய ஒரு லட்சணம் அந்த தௌஹிருத லட்சணம் என்னங்கிறத சொல்றார் திருலோக மாங்கல்ய நிதேஸ் திரிவேத்தியாக சஞ்சீவனியும் வாசம் உதீரயந்தி நியோக அனக பிரசாதா வாயிலிருந்து வர்ற வார்த்தையே வேதத்தினுடைய ஒரு அஹ் வேதத்துக்கு ஒரு சஞ்சீவனி மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு வேதார்த்த ரகசியங்களை சொல்ற மாதிரி இருக்கா அவளுடைய வார்த்தை அப்படி ஒரு அஹ் அந்த வேதத்துக்கே பிராணத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வாக்கு தேவகி வாயிலிருந்து வரக்கூடியது வாசம் உதிரையன் தீ சொல்றச்ச எப்படி சொல்றாருன்னா இந்த யார் யாரெல்லாம் ஏவனமோ ஏவரத்துக்குன்னு இருக்கக்கூடியவா இல்லையோ அவர்களை வந்து தேவர்கள் விஷ்ணுவுக்கு யாராவது காரியம் பண்ணணும்னு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு செய்ய செயலை பண்ண வைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒத்துதா ஏ இன்றா வா இந்த காரியத்தை பண்ணு நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாரோ இல்லையோ அந்த மாதிரி தேவகி இந்திரன் சந்திரன் விட்டு கூப்பிடுற ஒத்து தெரியும் தான் ஓகஹ வீடு எவர்களுக்கோ நாகவுகசாம் தேவர்களுடைய நாமபிகி ஆஜு அவரை சொல்லி கூப்பிடுறான் இவ இவ மனுஷி மா மனுஷியா இருந்தான்னா ஹே தேவாங்கணம் கைய கூப்பின்ட்டு இந்திராங்கணம் இல்லையா ஏன்னா அதே ச அதுக்கப்புறம் தானே வந்து இந்திரனை வழிபட்டு இருக்கிறா தானே இப்போ பிரஜகுலத்துல இருக்கிறவாள் அப்புறமா தானே பகவான் வந்து என்னத்துக்காக இந்திரனை வழிபடணும் அவன் ரொம்ப கர்வம் பிடிச்சிருக்கான் அவனை வந்து கர்வத்தை பங்கம் பண்ணணும்ங்கிறதுக்காக கோவர்தன மலைய நீங்க வந்து பூஜை பண்ணுங்க சொல்றாரா இல்லையா அப்போ அது வரைக்கும் அந்த இந்திரன் பதவிக்கெல்லாம் ஒரு ஒரு மரியாதை இருந்திருக்கும் இல்லையோ அப்ப நாகோகசாம் அந்த தேவர்களினுடைய பெயர்களை வைத்து நாமபிகி ஆஜூஹாவ இவ யாரு அனக பிரசாதா அனக அகப்பிரசாத யாருடைய அனுகிரகம் வீண் போகும் அனக பிரசாதா யாருடைய பிரசாதம் வீணே போகாதும் அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை கொண்டவள் தேவகி இப்ப அப்படி ஆயிட்டா ஏன்னா வாயிலிருந்து வேத வாக்கு வருது அஹ் அதனால கூப்பிடுறதும் வந்து பகவான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாவ ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய பகவான் தான் வெளியில வந்து அவ வாக்கு வழியா வரா அப்போ இந்திரன் கூப்பிடுவான் என்ன மரியாதை விட்டு அப்படியே ஹே தேவ நீ தான் எனக்கு வந்து காப்பாத்து அப்படின்னு பண்ண இந்திரன் இல்லையே திரிலோக மங்கல்ய நிதேகே திரிவேத்தியாக சஞ்சீவனியும் வாச்சம் உதிரையந்தி தேவக்கு எப்படி இருக்கா வாச்சம் உதிரையந்தி வார்த்தைகளை கூறுகின்ற கூறுகின்றவளாக எப்பேற்பட்ட வார்த்தை சஞ்சீவனின் உயிர்ப்பிக்க கூடிய சஞ்சீவனி மூலிகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாக்கு என்ன எதற்கு சஞ்சீவனி மாதிரி இருக்குன்னா திரிவேத்யாக சஞ்சீவனி திரிவே திரையாணாம் வேதானாம் சமாஹாரா திரிவேதி திரிவேத்யாக மூன்று வேதங்களுக்கும் ஒரு சஞ்சீவனி சஞ்சீவன சமயக்கு ஜீவனம் அப்படின்னா வேதார்த்த ரகசியத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு பகவான் தான் வேதங்களினுடைய உள்ளர்த்தத்தினுடைய பொருள்னு பார்த்தோம்னா ஒரு வார்த்தை இருக்குன்னா இப்போ புக்குன்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னா அதனுடைய பொருள் யூ டேக் ஆர் மீனிங் மீனிங்னாலே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தான் ஃபைனாலிட்டி வெறுமன வேர்ட்ஸ்ல நீங்க மீனிங் எழுதி டிக்ஷனரியில வந்து சினானிம்ஸ் எழுதினா கூட ஒன்லி அதுதான் பொருள் அதனாலதான் தமிழ்ல வந்து பொருள்ங்கிற வேர்டுக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்றோம் இதுன்னு சொல்ற சம்ஸ்கிருதத்திலையும் அதே மாதிரி தான் அர்த்தகான்னா உங்களுக்கு வந்து பதார்த்தம்ங்கிற வஸ்துவையும் சொல்றது அர்த்தகான மீனிங்னு சொல்றது ஆப்ஜெக்ட் அண்ட் மீனிங் இப்ப இங்க வந்து வேதத்தினுடைய அர்த்தம் எதுன்னா பகவான் தான் வேதத்தினுடைய உட்பொருள் என்ன வேதத்தில இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது எது பகவான் அந்த வேதமே எப்படி இருக்குன்னா திருலோக மாங்கல்ய நிதி மும் உலகத்திற்கும் ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடிய மூன்று வேதங்கள் அந்த வேதங்களுக்கே உயிர் கொடுக்கிற ஒரு மூலிகை மாதிரி இருக்கக்கூடியது இவளுடைய வாக்கு ஒண்ணு பகவான் வந்து எப்ப தர்மத்துக்கு ஒரு குலைவு ஏற்படுறதோ அப்போ அவதாரம் எடுத்து அந்த தர்மத்தை திருப்பி நிலைநாட்ட போறார் அப்படின்னா வேதத்துக்கு சம்ரக்னம் சோ வேத சம்ரக்ஷணம் எதனால பகவானாலதானே வரப்போறது அப்போ இவ இவ வயத்துக்குள்ள பகவான் இருக்கும் பொழுது இவ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் அந்த வேத சமானமாக அந்த வேதத்தை ரக்ஷணம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையாதான் இருக்கணும் ஏன்னா பகவானுடைய ஒரு சம்பந்தம் அப்படி வார்த்தையை சொல்லுகின்றவளான தேவகி அனக பிரசாதா யாருடைய அனுகிரகமானது வீண் போகாதோ பொய்யாகாதோ அப்பேற்பட்டவள் நியோக யோஜியானு நியோக ஆணை ஆணைக்கு யோஜியா அஹ் உகந்தவர்களான யோகியானு அவளுடைய ஆணைக்கு உகந்தவர்களான அவர்களை உகந்தவர அவர்களை இது வந்து எப்படின்னா தேவர்களையே கூப்பிடுறாங்கள அவ யார் யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணணுமோ கூப்பிடணுமோ யா சாரி யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்கணுமோ அவர்களெல்லாம் தேவர்களோட நாமத்தை வச்சு அவ கூப்பிடறலாம் இப்ப வந்து பக்கத்துல இருக்கிறவன் எவனாவது இந்த கம்சனோட ஒரு இவன் இருப்பான் அசுரன் எவனாவது ஒருத்தன் இருப்பான் அவனை வந்து கூப்பிடணும்னா இந்திரன் கூப்பிட வேண்டியது வேற ஏதோ பேரா இருக்கும் ரமேஷ் சுரேஷ் இருக்கிற பேர இவ வந்து இந்திரன் சந்திரன் சூரியன் ஆதித்யன் அப்படின்னு பேரை கூப்பிடுறான் இங்க வா அப்படின்னு தேவர்களோட பேரை வச்சுட்டு இங்க அங்க இருக்கக்கூடிய அசுரர்களை கூப்பிடுறான் அவர் ராட்சசால கூப்பிடுறான் இங்க பாத்தா பகவத் தாதாத்மிய பாவனையா ஸ்வநியோஜியேஷு ததீய நியோஜியேஷூ இவ இந்திராதி புத்தி ஏவ தஸ்யாக பபுவ அப்படிங்கிற அதாவது பகவான் வந்து எப்படி இந்திர இந்திராதி தேவர்களை கூப்பிடுவாளோ அந்த மாதிரி இவளும் வந்து இந்திரன் சந்திரன்னே பேரை சொல்லி கூப்பிடுறான் இருக்கு சரி த்லோக மாங்கல்ய நிதேகே திரிவேத்தியாக சஞ்சீவனீம் வாசம் உதீரயந்தி நியோக யோக்யான் அனக பிரசாதா நாகவுகசாம் நாமபி ராஜுகாவ அடுத்தது எதிர்சையா யாதவ தர்மபத்னி யாஹ தர்மேஷு பராவரேஷு அதிருஷ்டபூர்வாபரையாபி வாச்சா பிரதிஷ்ருதா நூனம் அபாவி தசியாக திருப்பியும் அந்த வேதத்தினுடைய ஒரு ஐடியாவே கண்டினியூ பண்றார் எங்கேயும் யாதவ தர்மபத்னி யாதவர்கள் யாதவன்கிறது இந்த இடத்துல வசுதேவர் வசுதேவரனுடைய தர்மபத்னியான தேவகி எதிருச்சையா எதேச்சியா அவ வந்து தர்மங்களை சொல்றான் பர அவரேஷு பர தர்மம்ங்கிறச்சு மோட்ச தர்மம் அவரம்மங்கிறச்சு ஸ்வர்க்கம் முதலிய ஸ்வர்க்க அடைய வேண்டிய என்னென்னலாம் ஸ்வர்க்கத்திலேயோ அல்லது இங்க ஐஹிக ஆமுஷ்மிக இக பவம் அமுஷ்மின் பவ இந்த இவ்வுலகத்தை சேர்ந்த தர்மங்கள் ஸ்வர்க்கத்துக்கு உண்டான தர்மங்கள் என்னென்னலாம் நம்ம இங்கே ஆச்சரணம் பண்ணணுமோ இன் ஆர்டர் டு அட்டைன் ஸ்வர்கா அந்த மாதிரி பர அவர சோ பர தர்மம்ங்கும் பொழுது மோட்ச தர்மங்கள் மோட்சத்துக்கு உண்டான விஷயங்கள் அவர தர்மமுறை மோக்ஷம் தவிர பாக்கி தர்மார்த்த காமம் இவைகளுக்கு உண்டான தர்மங்கள் என்னென்ன உண்டோ அதில் எதிர்ச்சையா யாதிர்ச்ச எதிர்ச்சையான வந்து சாஸ்திரத்தை யோசிச்சு அவ சொல்ல விஷயங்களை ஏதோ எதிர்த்தா அவ சொல்றா அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல அதேதான் எதிர்ச்சையான எந்த மாதிரி அவளுடைய ஒரு இச்சா போக்கு போகிறதோ அப்படி அவ வந்து தர்ம பராவரேஷு தர்மேஷு யாம் வாச்சம் ஆகு என்ன ஒரு வார்த்தையை கூறினாளோ ஆக யாம் வாச்சம் ஆஹ எந்த ஒரு வார்த்தையை கூறினாளோ அதிருஷ்ட பூர்வ அபரா அபரையா வாச்சா பிரதிஸ்ருதா நூனம் அபாவி என்ன அர்த்தம் முதல்ல சொல்லிடுறா அப்புறம் வேர்ட் பை வேர்டு இது கொஞ்சம் டிஃபிகல்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு தேவகி ஸ்வபாவ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றா அந்த வார்த்தை தர்மபரமான ஒரு வார்த்தையா சொல்றா அந்த தர்மம் வந்து மோட்ச தர்மமா இருக்கலாம் இல்ல இப்புலகத்தை சேர்ந்த ஒரு தர்மமா இருக்கலாம் ஏதோ ஒரு தர்மத்துல தர்மத்தை வந்து ஒரு வார்த்தையா சொல்றான் அந்த வார்த்தை இப்ப என்ன ஆறுதுன்னா அதை தான் இந்த வேதம் வேதத்துல நம்ம போய் பார்த்தோம்னா வேதம் அதுக்கு பிரதித்வனியா ஆயிடுது அதாவது எதிரொலி மாதிரி ஆறுது சோ வேதம் பிகம்ஸ் என் எக்கோ ஃபார் ஹர் வேர்ட்ஸ் பிகாஸ் அவ ஒரு தர்மத்தை சொல்லிட்டான்னா அது டெஃபினட்டா எங்கேயாவது வேதத்துல இருக்கணும் ஏன்னா பகவான் வாயில இருந்து வந்த வார்த்தை மீன்ஸ் த்ரூ தேவகி பகவானே சொன்ன வார்த்தைங்கும் பொழுது கட்டாயம் வேதத்துல இருக்கும் வேதம் வந்து வெறும் எதிரொலியா இருக்கு இட் இஸ் ஜஸ்ட் இட் இட் இஸ் ரெடியூஸ் டு ஸ்டேட் எக்கோ அந்த வேதம்ங்கிறது எப்படின்னா அதிருஷ்டபூர்வ அப்பறையா அதுக்கு ஒரு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்பேற்பட்ட வேதமா இருக்கு ஏன்னா எஸ் நிஸ்வசிதம் வேதாகான்னுட்டோ வேதத்துக்கு உற்பத்தி காலத்தை சொல்றது கிடையாது அதுக்கு ஒரு சொல்றோம் இட் நாட் பை ஒரு ஒரு மூச்சு காத்தாக வெளில வந்ததுன்னா பிரம்மாவை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி வேதத்தை சிருஷ்டி பண்ணாரா இல்ல அஹ் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் வேதத்தை சிருஷ்டி பண்ணாரா தெரியாது ஏன்னா பிரம்மாவுக்கு வேதத்தினுடைய ஞானத்தை இவர் அபிவியக்தி செய்தார்ன்னு இருக்கு பகவான் அதைனால வேதத்துக்கும் அனாதி அனந்தம் பூர்வன ஆதி அபரன வேதங்களுக்கு ஒரு பூர்வம் அதிருஷ்டம் அதாவது ஆதியானது பார்க்கப்படவில்லை பரம் அந்தம் அழிவுங்கிறதும் இல்லை உற்பத்தியும் அழிவும் இல்லாததான ஒரு வார்த்தை வாக்கு வேதமானது நூனம் நிச்சயமாகவே தசியாக அவளுடைய வார்த்தைக்கு தஸ்யா வாச்சகா இந்த இடத்துல தஸ்யாகங்கிறது வாக்குக்கு போறது தேவகிக்கு போகலை அந்த தேவகியினுடைய வாக்கிற்கு பிரதிஷ்ருதா அபாவி ஒரு பிரதித்வனி எதிரொலியாக ஆயிற்று இது பூரா உங்களுக்கு வந்து பாவி பிரயோகத்துல இருக்கு பாவி பிரயோகம்ங்கிற அகர்மகதா தாத்துவ நம்ம வந்து தாத்துவுக்கு பாசிவ் வாய்ஸ் போட்டோம்னா அதுக்கு பாவி பிரயோகம்னு பேரு சோ வாக்கு அபூத் அபூத் வாக் அபாவி அப்படின்னு மாத்திரம் அதுக்கு ஓகே யாதவ தர்ம பத்னி வசுதேவரனுடைய தர்ம பத்னியான தேவகி எதிர்ச்சையா எதேச்சையாக இது இது வந்து நது சாஸ்திர பரியாலோச்சனை அவ தர்மம் சொல்றான்னா என்ன உட்காந்துட்டு சாஸ்திர படிச்சுட்டு படிச்சுட்டு சொல்றாளா அப்படி பகவான் உள்ள இருக்கிறதுனால தானா வர்ற வார்த்தை தர்மபுரமா இருக்கு இட் கேனாட் பி அதர்வைஸ் அப்படி எதிர்ச்சையா எதேச்சையாக பர அவரேஷு தர்மேஷு யாம் ஆக எதை கூறினாலோ அது தசியாக அந்த வாக்கினுடைய பிரதிஷ்ருதா அபாவி இந்த அதிருஷ்டபூர்வ வாச்சா ஒரு அந்தமும் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த வேதமானது ஆதி அந்தம் இல்லாததாக இருந்த பொழுதிலும் வேதம் வேதம்வனி அவ்வளவுதான் பிரதிஷ்ருதா அபாவி எதிர்ச்சையா யாதவ தர்மபத்னி பத்னி யாமாக धर्मेषु परावरेषु अदृष्टपूर्वापरयापि वाचा प्रतिश्रुता नूनमभावि तस्याः सन्देहे